ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோட் 272 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ட்ராவல் பிடிக்குமா? நீங்கள் சோலோ ட்ராவலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா? அப்படி சோலோ ட்ராவலராக இருந்தால் அவங்க எனி டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு லாரி வருது அப்படின்னா லாரியை வந்து கை போட்டு மறைச்சி லிஃப்ட் கேட்டு அதுக்கப்புறம் லாரிலையும் ட்ராவல் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி பல்வேறு ட்ராவல் மோட்ஸை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ப்ரிஃபர் பண்ணும்போது திடீர்னு ஏதாவது ஒரு அமானுஷங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மாமானிஷத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவும் பயப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கும்ல. அப்படிதான் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் சோலோ டிராவலரா மாதிரி இருக்காரு. அவருக்கு நடந்த கர்ண கொடூரமான ஒரு நிகழ்வை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு கன்னியாகுமரியிலிருந்து ஜித்தன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. ஜித்தனுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவும் பணக்கார ஃபேமிலின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய ஃபேமிலி வந்து வெல் செட்டில்டு ஃபேமிலி. அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா நகை கடைகள் வச்சுருக்காங்க, காசுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து காலேஜை முடிக்கிறாரு. காலேஜை முடிச்சுட்டு எங்கேயும் போய் வேலைக்கு சேரணும் அப்படின்றதெல்லாம் இவருடைய மிகப்பெரிய இன்டென்ஷன் கிடையாது. இவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உலகத்தை கொஞ்ச நாள் சுற்றி பார்க்கணும், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் இருந்தார். அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சோலோ டிராவலராக மாறணும் அப்படின்னு சொல்லி முடிவும் எடுக்கிறாருங்க. ஸோ ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேமராலாம் வாங்குறாரு, யூடியூப் சேனல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சில இடங்களுக்கு வந்து போறாரு, நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டிராவலிங் பிடிக்குது, ஆனால் அவருக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து வீடியோவை எடிட் பண்ணணும். ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துடைய நேச்சரிஸ்டிக் பியூட்டியை தான் வந்து ரசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க டிராவலர்ஸ் எல்லாமே. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்த ஷூட் பண்ணுறதுலேயே நம்மளுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், அந்த இடத்துடைய அட்மாஸ்ஃபியரை ரசிக்க மறந்துடுவோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு காரணத்தினால கேமராவெல்லாம் தூக்கி கடாசிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ட்ராவல் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவர்கிட்ட என்ன தான் காசு இருந்தாலும் எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது இவருடைய மிகப்பெரிய ஆசை. அப்படி தான் இவர் என்ன யோசித்தார் அப்படின்னா கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, நீலகிரி ஃபாரஸ்ட் வரைக்கும் ஒரு ட்ரிப்பை போடுவோம். அந்த ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லிஃப்ட் கேட்டே நம்ம வந்து போகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து இவருடைய வீட்டிலிருந்து கிளம்புறாருங்க. கிளம்பிட்டு அப்படியே கொடிநடியாக போய்கிட்டே இருக்கும்போது அடிக்கடி ஒரு ஒரு லாரியெல்லாம் வரும் இல்லையா, அதாவது ஹைவேல நடந்து போயிட்டு இருக்கும்போது லாரியில் வந்து கை போட்டு மடக்கிறாரு. மடக்கி அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்குறாரு. லிஃப்ட் கேட்டி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், இன்னொருலேருந்து இன்னொரு ஊர் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போயிட்டுருக்காரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரிஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாமான எல்லாம் போட்டுட்டு அந்த லாரியை வந்து அனுப்பி விட்டுறாங்க. ப்ராபப்ளி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு லாரி தான். ஸோ அந்த ஒரு லாரியை பார்க்குறாரு. லாரியை பார்த்தோன்னா சரி இந்த லாரியில் வந்து லிஃப்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கையை போடுறாரு. அவங்களும் வந்து லிஃப்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இவர் லாரியில் ஏறிட்டு ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவருடைய வாழ்க்கையே மாற்றப்போல ட்ராவல் இது தான் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இவருக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது. இவருமே ஏறி கிளம்புறாரு. போகிற வழியெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. அந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா அவருமே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு. நிறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியெல்லாம் தாபாவில் நின்று சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பாடுக்கெல்லாம் நானே வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடாகட்டும் சரி அவங்களுக்கு எந்த விஷயங்கள் தேவையானாலும் எல்லா தேவைகளையும் இவர் வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறாரு. அப்படியே இவங்களுடைய ட்ராவல் வந்து போயிட்டே இருக்குங்க. கரெக்டாக நீலகிரி ஸ்கூல்லையும் இவங்களுடைய ட்ராவல் வந்து நுழையுது. அந்த நீலகிரி ஸ்கூலில் நுழையும் போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 தான் இவங்க நீலகிரி ஸ்கூல்லேயே நுழையிறாங்க. அப்படியே நுழைஞ்சு உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எதிரில் ஒரு பெண் வந்து ஓடி வராங்க. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா யாரையோ பார்த்து பயந்து ஓடி வர மாதிரி இருக்குது. என்னடா இது ஒரு பொண்ணு ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு லாரியை நிறுத்துறாங்க. லாரியை நிறுத்திட்டு இவர் இறங்குறாரு. ஜித்தன் இறங்கிட்டு அந்த பெண்ணை போய் பிடிக்கிறாரு. என்னமாச்சு அப்படின்னும் போது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கை கூப்பி இவரை வந்து வணங்குது. என்னம்மா யாருக்கிட்டிருந்தம்மா உன்னை காப்பாற்றணும் அப்படின்னும் போது அங்கே பாருங்கள் என்னை துரத்திட்டு வராங்க, ஒரு
மூணு ஆட்கள் வந்து என்னை துரத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது அந்த பெண்ணை ஒரு மூணு ஆட்கள் வந்து துரத்திட்டு வராங்க. அந்த ஆட்கள் கையில் கொம்பு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இந்த பெண்ணை வந்து துரத்திக்கிட்டே வராங்க. ஸோ ஜித்தேன் அவங்களை பார்த்த உடனே செம கோவப்படுறாரு. கோவப்பட்டு இந்த பொண்ணை எங்கேயோ விட்டுட்டு போயிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏய் நீ என்ன அவ்வளோ பெரிய பொறுப்பா, நாங்கள் மூணு பேர் இருக்கோம், கையில் கம்பெல்லாம் வச்சுருக்கிறோம், அடித்து நான் மண்டைக்கிட்டலாம் உடஞ்சிரும், உன்னை அடித்து போட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போவோம், கம்முன்னு வாயை மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேர் ரொம்ப தௌலத்தாக பேசுகிறாங்க. சரி நம்ம கூட தான் லாரி டிரைவர் இருக்காரு, லாரி டிரைவர் கூட கிளீனரும் இருக்காரு. ஸோ மூணு பேரும் சேர்ந்து இந்த மூணு பேரை சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா லாரி டிரைவரை காணோம். ஏன்னா லாரி டிரைவர் ஒன்றாம் நம்பர் பயந்தாங்கோலி, ஐயோ இந்த சண்டைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் லாரிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஜித்தன் மட்டுமே தான் இந்த ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதில் இந்த பொண்ணையும் விட்டுட்டு போக முடியாது, பாவமாக இருக்குது. சரி இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே அந்த லாரியோடைய பின்னாடி போகிறாருங்க. பின்னாடி இருக்கிற சாமானில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, இவருக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அயன் ராடு வந்து கிடைக்குதுங்க. ஜித்தன் அந்த அயன் ராடை எடுக்கிறாரு. அயன் ராடை எடுத்துகிட்டு முன்னாடி போகிறாரு. அந்த மூணு பேரும் இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த மூணு பேரையும் இவர் அந்த அயன் ராடை வச்சு அவங்களுடைய காலிலேயே ஓங்கி ஓங்கி அடிக்கிறாருங்க. அவங்களுடைய கால் முட்டிலேயே ஓங்கி ஓங்கி அடித்த உடனே அவங்க மூணு பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க, வலி தாங்க முடியாமல் அந்த ஒரு இடத்துலேருந்து அந்த மூணு பேரும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகிட்ட உடனே அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய பேர் வந்து விஜயா, நான் வந்து என்னுடைய அக்கா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ அக்கா வீட்டுக்கு நடந்து போகிற வழியில் தான் இந்த மூணு பேர் வந்து என்னை துரத்திட்டு வந்தாங்க, நான் அப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், என்ன எங்களுடைய அக்கா வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா லாரியில் தான் வந்திருக்கேன், சரி வாங்க லாரியிலே ஏறிட்டு உங்கள் அக்கா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் போய்ட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரி டிரைவர்கிட்ட ஜித்தன் வந்து பெர்மிஷன் கேட்குறாரு. அந்த லாரி டிரைவரும் ஓகே பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சண்டை தான் போட வராது, ஆனால் இந்த ட்ராப்பிங் மேட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நாங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும், அதாவது லாரி டிரைவர், லாரியுடைய கிளீனர் இஜித்தன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விஜயா, நாலு பேரும் லாரியில் ஏறுறாங்க. லாரியில் ஏறி அவங்களுடைய ட்ராவலை வந்து தொடங்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் லாரி வந்து போக ஆரம்பிக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் காற்று அடிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பேய் காற்று வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அடிக்குது. என்னன்னா இது காற்றெல்லாம் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மழை வந்து தூர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இடி மின்னலெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அது பயங்கரமாக கிளைமேட் வந்து மாறிடுச்சு, ஒருவேளை பயங்கர மழை வருமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது மழை கொஞ்சம் ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே லாரியை ஸ்லோவாக தான் ஓட்டிட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டின உடனே அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவில் இங்கே நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுது. என்னம்மா இங்கே நிறுத்த சொல்கிற, இங்கே வீடுகளே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரைட்டில் பார்த்தா ரைட்டில் ஒரு சுடுகாடு தாங்க இருக்குது. அந்த சுடுகாடை பார்த்த உடனே ஜித்தன், அந்த லாரி டிரைவர், கிளீனர் மூணு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, உன் வீடு இந்த சுடுகாட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த விஜயா அப்படின்ற பொண்ணு சொல்லியிருக்கேன், இல்லைங்க இந்த சுடுகாட்டுக்குள்ளே என் வீடு கிடையாது, இந்த சுடுகாட்டை தாண்டி பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கோயில் வரும், அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் எங்கள் அக்காவோட வீடு இருக்குது, இதுதான் ஷார்ட்கட்டு, ஸோ சுடுகாடு வழியாக நான் நடந்து போயிடுவேன். ஏமா நைட்டு 11:30 ஆகுது, இந்த சுடுகாடு வழியாக நடந்து போகிறதுனால உனக்கு எந்த விதமான பயமும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் இந்த சுடுகாடு வழியாக நடந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு இவங்க மூணு பேரும் லாரியில் வந்து கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணுமே சுடுகாட்டில் வந்து மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போகும்போது அந்த பேய் காற்று அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே பயங்கரமான பேய் காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே புழுதி பறக்குது, அங்கே இங்கே இலைகள் எல்லாம் பறக்குது, ஒரு வழியாக இந்த சூறாவளியெல்லாம் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி சூறாவளி காற்று எல்லாமே அடிக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு பயமே இல்லாமல் அந்த சுடுகாட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக இந்த பொண்ணு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வருவோமா, இன்னொரு இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு பேர் இந்த பொண்ணை துரத்திட்டு வந்தாங்களே அந்த மூணு பேருடைய வீடு எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணுடைய அக்கா வீடு இருக்கு இல்லையா, அந்த அக்கா வீடுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் அந்த ஆட்களுடைய வீடு இருக்குது. அந்த மூணு பேருமே நுண்டி 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 அது வரைக்கும் நடந்து வந்துடுறாங்க. நடந்து வரும்போது சும்மா வருவாங்களா, பேசிக்கிட்டே நடந்து வராங்க. சே அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு நல்லா மாட்டிக்கிச்சுன்னு பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோ மாதிரி நம்மளை வந்து அடித்து போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி தூக்கிட்டு வந்துட்டானே, பயங்கரமான அடி அடிச்சிட்டான், ஏன் அயன் ராடெல்லாம் வேறு வச்சு அடிச்சிட்டான், நம்மளால் நடக்கவே முடியலையே, அவன் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசும்போது திடீர்னு ஒரு பெண்ணுடைய வாய்ஸில், டேய்
அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குது. என்ன இது, நம்ம மூணு பேர் தான் பேசிக்கிட்டு வரோம், திடீர்னு நம்ம பேசுகிறதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி பொண்ணுடைய வாய்ஸில் யாருடா பேசுறது அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த விஜயா அப்படின்ற ஒரு பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பொண்ணு தான் நிற்கிது. அந்த ஒரு பொண்ணு நின்று இவங்கக்கிட்ட, அந்த ஆள் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன என்னடா பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இந்த பொண்ணு வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்குங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபம். ஆல்ரெடி இந்த பொண்ணை துரத்திட்டு போய் தான் அடி வாங்கினானுங்க, இப்போது இந்த பொண்ணு திரும்பியும் இவனுங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபத்தில் இருக்கிறாங்க. ரொம்பவும் கோபத்தில் இருந்துட்டு இருந்தாலும் கோபத்துலேயும் ஒரு நிதானம் வேணும் இல்லையா, ஏன்னா இப்போ தான் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. திரும்பியும் அந்த நபர்கள் எங்கேயாவது, அதாவது அந்த ஜித்தன் அந்த மாதிரி யாராவது ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு திரும்பியும் வந்து அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த சுடுகாட்டுடைய என்ட்ரன்ஸில் அந்த பொண்ணு மட்டும் நிற்கிது. இந்த மூணு பேரும் அந்த பொண்ணை பார்த்துடுறாங்க. அந்த ஒரு பொண்ணை துரத்தலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அந்த ஒரு பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஷாக் என்ன தெரியுங்களா, அந்த ஒரு பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணை துரத்துறதுக்கு இவங்க முன்னாடி ஓடுறாங்க. அந்த பொண்ணு நார்மலாக பயந்து தானே ஓடணும், பயந்து ஓடாமல் இவங்களை நோக்கி வந்து ஓட ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஓடி வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை ஓடி வர்றதை பார்த்து இவங்க மூணு பேர் பயந்துடுறாங்க. ஏய், இது ஏதோ வேறு மேட்ரு மாதிரி இருக்குடா, இந்த பொண்ணு வந்து பயப்படாமல் நம்மளை துரத்துறதுக்காக ஓடி வருதுடா, ஏதாவது பண்ணிடுகின்ற போது வாடா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எந்த பக்கம் ஓடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூணு பேரும் ஓடுறாங்க. இந்த மூணு பேரும் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓடுறானுங்க. இவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணுற லெவலுக்கு வந்து ஓடி வருது. ஆனால் அந்த பொண்ணுடைய நடை உடை பாவனை டோட்டலாக மாறுதுங்க. அந்த காட்டு பகுதிகளுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய முடி எல்லாமே அப்படியே விரித்து போட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பொண்ணுடைய வாய்ஸ் வந்து நார்மலாக ஸ்வீட்டான வாய்ஸ்லேருந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு வாய்ஸாக மாற ஆரம்பிக்குது. பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இந்த மூணு பேரையும் துரத்தி வர ஆரம்பிக்குது. இந்த மூணு பேரும் ஓடிக்கிட்டே என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, மூணு பேரும் ஒன்றா ஓடுனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிப்போம், இந்த பொண்ணு நம்ம மூணு பேர்ல யாராவது ஒருத்தராவது பிடிச்சிரும், சோ மூணு பேரும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி ஓடுவோம் அப்படினு சொல்லி மூணு பேரும் மூணு டைரக்ஷன்ல வந்து ஓட ஆரம்பிக்கறாங்க. சோ ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைட்டா போறாரு, ஒருத்தர் லெஃப்ட்ல போறாரு, இன்னொருத்தர் ரைட்ல போறாரு. இந்த பொண்ணுமே பின்னாடி துரத்திட்டு போகுது. ஆனா இப்போ என்ன ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஒரு பெண்ணு யாராவது ஒரு நபரை தானே துரத்த முடியும், ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டைரெக்ஷனில் ஓடுற ஒரு ஒரு நபருமே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்க பின்னாடி அந்த ஒரு பெண் துரத்துகிற மாதிரியே இருக்குது. இவங்களும் ரொம்ப பயத்தில் ஓடுறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மரத்தில் முட்டிக்கிட்டு கீழே விழுகிறாரு, இன்னொருத்தர் வந்து போய் பள்ளத்தில் வந்து விழுகிறாரு, இன்னொருத்தர் குடுகுடுன்னு ஓடுறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சட்டையை பிடிச்சி யாரோ சர்ருன்னு பின்னாடி இழுத்து போடுற மாதிரி அவர் வந்து எகிரி வந்து பின்னாடி விழுகிறாரு. எகிரி வந்து பின்னாடி விழுந்து கை கால்லாம் சம்மாடி, அதுக்கப்புறம் எழுந்து நிமிந்து பார்த்தா முன்னாடி வந்து அவங்கள துரத்திட்டு வந்ததுலே அந்த ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் விரிச்சு போட்டு அந்த பெண்ணுடைய கண்ணிலிருந்து அப்படியே ரத்தமெல்லாம் சுட்டுது. அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த பெண் வந்து இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படியே முன்னாடி நடந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம பயம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒரு நபர் வந்து அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாருங்க. ஓடுறாரு செம்ம ஸ்பீடாக ஓடுறாரு. இவருனால கால் வழியில் ஓடங்கூட முடியல. ஆனால் இந்த இடத்துல நின்னா இவருடைய உயிருக்கே ஆபத்து. இந்த ஒரு பெண் வந்து நார்மலான ஒரு பெண் கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறாரு. ஓடி கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல தாபா மாதிரி ஒரு கடை இருக்குங்க. சரி, அந்த தாபா பக்கத்துக்குள்ளே போயிடலாம், அந்த தாபாக்குள்ளே போயிட்டு யாராவது இருப்பாங்க, அங்கே போய் தஞ்சம் புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போனால் அந்த இடத்துல இன்னொரு ஷாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு ட்ரக்கு சொன்னல, அந்த ஜித்தன் அந்த லாரி டிரைவர்லாம் ஒரு ட்ரக்கில் வந்தாங்களே, அந்த எக்ஸாக்ட் ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாபாவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த ட்ரக்கு வேற இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு, பின்னாடி அந்த பொண்ணு வேற துரத்துது. இந்த தாபாக்குள்ளே போனால் ஏற்கனவே நம்மளை போட்டு ஒருத்தன் புரட்டி புரட்டி அடித்தான், அவன் வேற இருப்பான், அவங்கிட்ட திரும்பி அடி வாங்க முடியாது. என்னடா பின்னாடி போனாலும் அடி, முன்னாடி போனாலும் அடி, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் வந்து அதே இடத்துல நிற்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு வந்து பின்னாடி இவரை துரத்தி வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு பயந்து, ஆஹா இந்த பேய்கிட்ட மாட்டி சாவறத விட முன்னாடி இருக்கிற மனுஷங்கிட்ட அடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு ஜித்தனை பார்த்த உடனே ஜித்தனுக்கு சரியான கோபம், என்னடா நீ
இப்போ தான் உன்னை அடித்து அமிச்சேன், உன் கூட்டாளிகளெல்லாம் விட்டுட்டு நீ என்னை தனியாக சண்டை போடலான்னு வந்திருக்கிறியா, மூணு பேரையும் நான் புரட்டி புரட்டி எடுத்தேன், நீ ஒருத்தன் தான் இருக்கிற, உன்னை சாவடிச்சிடும்டா அப்படின்னு சொல்லி எழுதுக்கும்போது, தலைவா உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் வரல தெரியவா, நீ வந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினியா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா தலைவா அப்படின்னு வந்து கேட்குறப்பல, எனக்கு என்னடா தெரியும், நானே லாரியில் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேன், முன்னாடி நீங்கள் துரத்திட்டு வந்தீங்க, அதனால தான் அந்த பொண்ணை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஒரு உண்மையான மேட்டர் என்னன்னா அந்த பொண்ணு ஒரு பெண்ணே கிடையாது, அது வந்து ஒரு பேய் தலைவா, இப்போ தான் அந்த பெண் வந்து என்னை கொலை பண்ணுறதுக்காக துரத்திக்கிட்டு வந்துச்சு, அந்த பெண்ணுக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்று, என்னுடைய உயிரை காப்பாற்று, இதுக்கப்புறம் எந்த ஒரு பெண்கிட்டையும் நான் தவறாக நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜித்தனுடைய காலில் விழுகிறாரு. இப்போது ஜித்தனுக்கு லாரி டிரைவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, சைலண்டாக இருந்துச்சு, இப்போ அந்த பொண்ணு பொண்ணே இல்லைன்றாங்க, பேயின்றாங்க, என்னென்ன புரியலையே. ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்குது, அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அந்த சுடுகாட்டில் இறக்கி விட சொல்லிச்சு, சுடுகாட்டு வழியாக தான் என்னுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சு, அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, இவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் வந்து இருக்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ட்ரக் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது, மழை வந்து ஜோராக பெஞ்சிக்கிட்டு இருக்குது, யாருமே இல்லை, அந்த ரோட்டில் அந்த ட்ரக்கு மட்டும்தான் தனியாக நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு அந்த ட்ரக்கு மேலே யாராவது டம்மால்னு குதிச்சா எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே ஜித்தேனும் அதுக்கப்புறம் அந்த லாரியோடைய டிரைவர் இருக்கார் இல்லையா, அந்த லாரியோடைய டிரைவரும் குடுகுடுகுடுன்னு ஓடுறாங்க, ஓடி போயிட்டு யாரா இது லாரி மேலே குதிச்சுது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை, ஒருவேளை உள்ளே இருக்கிற சாமானை எவனாவது களவாண்டுட்டு போயிட்டானா, அந்த சாமானெல்லாம் அப்படியே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லாரியோடைய டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா உள்ளே ஒரே இருட்டு, ஒன்றுமே தெரியல, சரி ஒரு டார்ச் லைட்டை வச்சு நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை வச்சு அடித்து பார்க்குறாங்க. அடித்து பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக்குங்க, ஏன்னா அந்த லாரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரத்தக்கரைகளாக இருக்குது, என்னடா இது சாமானுக்கு நடுவில் இவ்வளோ ரத்தக்கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் அந்த டார்ச் வந்து அந்த ரத்தக்கரைகள் இருக்கிற இடத்த அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் வந்து இருக்குது, அந்த கட்டிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் இருக்காங்களே, அந்த பெண்ணுடைய டெட் பாடி வந்து இருக்குங்க, அதாவது உயிர் இல்லா பிணம் வந்து படுத்துக்கிட்டு இருக்குது, அந்த பிணத்துடைய கழுத்துலேருந்து ரத்தம் அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்குங்க. இதை பார்த்த உடனே ஜித்தனும் லாரி டிரைவரும் பயங்கரமாக கத்துறாங்க, அவங்களுடைய சவுண்டை கேட்டு உள்ளே ஒருத்தன் வந்தான் இல்லையா, தப்பிச்சு ஓடி வந்தான்ல, அவனும் அந்த தாபாவுடைய ஓனர் எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லைங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தா அந்த பெண்ணுடைய டெட் பாடியும் கிடையாது, அந்த லாரிக்குள்ளே இருக்கிற பிளட்டும் கிடையாது. ஸோ என்னடா இது, ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பிணம் இருந்தது, இப்போ அந்த பிணமும் இல்லை, உள்ளே இருக்கிற ரத்த கரைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஜித்தனும் லாரி டிரைவரும் அப்படியே மாறி மாறி அவங்களுடைய மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துல இதுக்கப்புறம் இருக்கிறது சேஃபே இல்லை, இந்த இடத்த விட்டு உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனடியாக தாபாவுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய டிராவலில் இந்த மாதிரி அமானுஷங்கள் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அமானுஷங்கள் வந்து நடக்கலை, ஆனால் இவங்களுடைய டிராவல் முழுக்க, அதாவது ஜித்தனுடைய டிராவல் முழுக்க அந்த ஒரு டூரை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் நைட்டு கனவில் அந்த ஒரு பெண் வந்து ஜித்தன்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி கனவு கண்டுகிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ரொம்பவும் அவதிப்பட்டிருக்காரு. 10 நாட்கள் கழித்து தான் இவர் இவருடைய ஊருக்கு வந்து போயிருக்காருங்க. ஊருக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த கனவு நின்று இருக்கு, அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜையும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுடைய கனவு இவருக்கு வரதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் ஆகிட்டு இருக்கு. இந்த 4-5 வருடங்கள் ஆகியும் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருனால தாங்க மறக்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு, நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒரு பெண்ணே இல்லை, பேய் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு மனநிலைமையில் தான் ஜித்தன் இருந்திருக்காரு. ஸோ இந்த கதையிலிருந்து என்ன டேக்அவே அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் அ சேஞ்ச் டேக்அவே நான் சொல்கிறத விட என்ன டேக்அவே அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் Bye.